Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நீ ஸ்ரீஜா மேடத்த பத்தி ஜான்சி கிட்ட சொன்னா நீ ஜெயில இருந்தா கூட உன் உயிர் போயிடும். அதுவே நீ சொல்லாம இருந்தேன்னா ஸ்ரீஜா மேடம் உன்னை ஜெயில இருந்து வெளியே எடுத்து நீ நம்ப முடியாத அளவுக்கு பணத்தை அள்ளி உனக்கு தருவாங்க. நீ அந்த பணத்தை வச்சு உனக்கு பிடிச்ச மாதிரி ஏகபோக வாழ்க்கைய வாழலாம். ஆஹா, சந்தோஷம். அதனால அவசரப்பட்டு ஸ்ரீஜா மேடத்தை காட்டி கொடுத்துடாத. வெளியில போனா ஜான்சி மேடம் பணம் கொடுக்கறதெல்லாம் சரிதான், ஆனா நான் வெளியில போக உயிரோட இருக்கணுமே. பிளான் பண்ணி ஜான்சி என்ன அடிச்சே கொன்றுவா. உண்மைய சொன்னா ஸ்ரீஜா மேடம் என்ன அடிச்சே கொன்றுவாங்க. இப்ப நான் என்ன பண்றது? நான் ஜான்சி கிட்ட உண்மைய சொல்லாம தப்பிக்க அது ஒண்ணுதான் ஒரே வழி. அத பண்ணுனா ஜான்சி ஆடி போயிடுவா. ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மேடம், இன்னும் 5 மினிட்ஸ்ல இங்க வந்துரும். டிரைவர், நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுங்க. மேடம், என்ன? அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு மேடம். அதெல்லாம் இந்த ஆக்சிடென்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே மேடம். என்ன மேடம், எங்க அண்ணா அடிச்சு போட்டு சேஃப் ஆலான் பாக்குறீங்களா? அதுக்கு நான் விட மாட்டேன். ஏய், இவன் உனக்கு அண்ணனா? அப்படி இல்ல, ரொம்ப வருஷமா அவர் கூடயே இருக்கேன், தம்பி மாதிரி. ஓ, தம்பி மாதிரியா? மேடம், இந்தா இத வெச்சுக்கோ. இவ்ளோ பணம் எனக்கா மேடம்? உனக்கேதான், வச்சுக்கோ. இந்த ஆக்சிடென்ட் மேட்டர் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. பணம் வாங்கிட்டல மேடம், இனிமே மூச்சு கூட விட மாட்டேன். இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அப்பா, உங்க அண்ணனே உனக்கு யாருன்னு தெரியாம போயிட்டானா? சரி, கிளம்பு. வரேன் மேடம். ஆம்புலன்ஸ் வரும், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்பு. ஓகே மேடம். நிஷா மேடம், கேப் புக் பண்ணு, நம்ம கிளம்பணும். ஆ, ஓகே மேடம். மேடம், கார் புக் ஆயிடுச்சு, இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துரும் மேடம். மேடம், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்ன? அந்த அபிக்கு நீங்க தொல்லை கொடுக்கணும்னு நினைச்சாலே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருது. எனக்கு தெரிஞ்சு அந்த அபிகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவங்க பக்கம் நம்ம போகாம இருக்கலாமே. முட்டல் மாதிரி பேசாத. அந்த அபி வர்மா கூட சேர்ந்துகிட்டு பிசினஸ் பண்றத என்னால பார்த்து சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. சுந்தரி அரெஸ்ட் ஆகி கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள அவளை காப்பாத்த வக்கீல் வருது. அது எப்படி? ஒண்ணு, சுந்தரி வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கணும், இல்ல வேற யாரோ சுந்தரிக்காக வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்கணும். சுந்தரி வக்கீல் ஏற்பாடு பண்ண சான்ஸே இல்ல. அப்போ சுந்தரிக்காக யாரோ வக்கீல் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரி வாயை திறந்தா யார் மாட்டுவாங்களோ அவங்கதான்
தான் மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு சுந்தரிய வெளியெடுக்க அவசர அவசரமா வக்கீல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சுந்தரிய அடிச்சு கேட்டா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கற உண்மை தெரிஞ்சிடும். என்னாச்சு, என்ன காயத்தோட வந்திருக்கீங்க சொல்லுங்க, என்னாச்சு? மேடம், நாங்க கைகான் குப்பத்துல இருந்து வரோம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா குப்பை கொட்ட வெளியில வரும்போது. யப்பா நில்லுப்பா, குழந்தைய தூக்கிட்டு போற தோரணைய பார்த்தே இந்த குழந்தைக்கு அப்பா நீ இல்லன்னு சொல்ற. யார் நீ? அந்த குழந்தைய நீங்க தான் மேடம் எப்படியாவது காப்பாத்தணும். ஆமா, அவன் பார்க்க எப்படி இருந்தான்? நல்லா பாக்குறதுக்கு எருமக்கடா மாதிரி இருந்தா மேடம். ஹைட் ஒரு 6 அடி இருப்பான் மேடம். பேபி மிஸ்ஸிங், ஹைட்டு 6 feet. ஒருவேளை அபியும் சஞ்சீவும் தேடுற ஆள் இவனா தான் இருப்பானோ? அப்ப அவன் கிட்ட இருக்க குழந்தை அபி குழந்தையா? ஆனா அவன் ஆட்டோலாம் கடத்திட்டு போனதா வாக்கி டாக்கியில கான்ஸ்டபிள் சொன்னாரு. இவன் நடந்து போனான்னு சொல்றாங்க, புரியவே இல்ல. நீங்க சொல்ற ஆளு கை குழந்தையோட நடந்து போனானா இல்ல ஆட்டோல போனானா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் மேடம், அவன் நடந்துதான் மேடம் போனான். ஆனா எங்க ஏரியாவில யாரோட ஆட்டோன்னு தெரியல, கோயிலுக்கு பக்கத்துல தனியா நின்னுட்டு இருந்துச்சு மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.